ஃப்ரைடே ரிலீஸ் ஆன பம்பர் படம் எப்படி இருக்குன்னு இப்ப பாத்துடலாம். தூத்துக்குடியில பொறுக்கித்தனம் பண்ணிட்டு ஊர் சுத்திட்டு இருக்கிற ஹீரோ ஒரு வாட்டி சந்தர்ப்ப சூழ்நிலையில கேரளாக்கு போக அங்க ஒரு லாட்டரி டிக்கெட்டா வாங்குறாரு. ஆனா அந்த லாட்டரி டிக்கெட்டை ஹீரோ அங்கேயே மறந்து விட்டுட்டு போக அந்த லாட்டரி டிக்கெட்டுக்கு 10 கோடி பணம் விழுது. அந்த 10 கோடி ரூபாய் பணம் ஹீரோக்கு வந்து சேர்ந்ததா இல்லையா, இதுதான் பம்பர். எனக்கு இந்த படம் டீசென்டா இருந்தது. ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி லைனை இவங்க கையில எடுத்திருக்காங்க. இதே இவங்க ஒழுங்கா ஹேண்டில் பண்ணியிருந்தா கண்டிப்பா இந்த படம் அயோத்தி மாதிரியான ஒரு மூவியாவே வந்திருக்கும். ஆனா இப்போ ஸ்கிரீன் பிளேல அங்கங்க சொதப்பினதுனால ஒரு டீசென்ட் வாட்சான மூவியா தான் வந்திருக்கு. முஸ்லிம்ஸ் முன்னாடியெல்லாம் நிறைய படங்கள்ல தப்பா காட்டுவாங்க, ஆனா இப்ப அதெல்லாம் மொத்தமாய் மாறி இருக்கு. முக்கியமா இந்த படத்துல ஹரிஸ் பேரடியோட ரோல் செம. அந்த கேரக்டரோட ரைட்டிங் இந்த படத்தோட ஒரு பெரிய பிளஸா சொல்லலாம். ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்த ஃபர்ஸ்ட் 40 மினிட்ஸ்ல ஒண்ணுமே இல்ல, கொஞ்சம் போரிங்கா தான் போகும். 40 மினிட்ஸ்க்கு அப்புறம் தான் இவங்க ஸ்டோரி உள்ளே போவாங்க. ஹீரோவும் ஹீரோட ஃப்ரெண்ட்ஸும் மாலை போட்டு ஐயப்பன் கோயிலுக்கு போவாங்க. அந்த இடத்துல இருந்துதான் இந்த படம் நல்லா இருக்கும். செகண்ட் ஹாஃப்ல அங்கங்க லாக் இருந்தாலும் கிளைமேக்ஸ் கொஞ்சம் நல்லாவே முடிச்சாங்க. பிஜிஎம் சாங்ஸ் ஓகேவா இருந்தது, இன்னுமே கொஞ்சம் நல்லா போட்டிருக்கலாம். இவங்க டியூரேஷன்ல ஒரு 10 மினிட்ஸ் தான் கட் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஒரு 3 சீனா இன்ட்ரெஸ்டிங்கா வச்சுட்டு செகண்ட் ஹாஃப்ல அங்கங்க வந்த லாக கொஞ்சம் கம்மி பண்ணி ஒரு என்கேஜிங்கான ஸ்கிரீன் பிளே பண்ணியிருந்தா கண்டிப்பா இந்த பம்பர் இந்த இயர்ல பம்பர் அடிச்சிருக்கும். இதே இவங்க மிஸ் பண்ணதுனால இப்போ ஒரு ஓகேவான டீசென்ட் வாட்சான மூவியா தான் வந்திருக்கு. ஆக்சுவலா இது ஒரு நல்ல ட்ரை தான், ஆனா அங்கங்க மிஸ்டேக்ஸ் இருக்கு. அடல்ட் கண்டென்ட்லாம் இந்த படத்துல பெருசா எதுவும் இல்ல. ஓவராலா ஒன் டைம் பார்க்கக்கூடிய ஒரு படம் தான் இந்த பம்பர்.